அப்புறம் நேராக போனேன் கமிஷனர்கிட்ட, சார் இந்தாங்க எங்கள் துப்பாக்கி எல்லாம், எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் சார். சரி சரி, எல்லாம் கையெழுத்து போட்டு வாங்கியாச்சு, கன் அறிக்கை அழிச்சாச்சு, ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு பெட்டிஷனை கொடுத்தேன், சார் இந்தாங்க என்னது இருந்தார், இது எனக்கு AK-47 வேணும். இது எதுக்கு, எதுக்கு சார் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கங்க, விசாரணை முறைப்படி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்க, நான் கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறேன். இப்போ இருக்கிற துப்பாக்கிலாம் உடனே, சார் நான் கொடுத்தாச்சு இந்தாங்க, எனக்கு AK-47 வேணும், நீங்கள் என்ன பதில் அனுப்புறீங்களோ அனுப்பு. உடனே உள்துறை இலாகாலிருந்து ரெண்டு பேர், டிட்டாச்மெண்ட்லேருந்து ரெண்டு பேர், நல்லா வந்து விசாரணை, உங்களுக்கு நீங்கள் அப்ளை செய்த துப்பாக்கி லைசன்ஸ்க்காக விசாரிக்கப்படுகிறது, துணை ஆணையர் அலுவலகத்துக்கு 5ஆம் தேதி வர வேண்டும். நான் போனேன், AK-47 கேட்டுருந்தீங்களா, ஆமாம், எதுக்கு, எனக்கு இந்து முன்னணிக்காரர்களாலும் RSS-காரர்களாலும் விஸ்வ இந்து பரிஷத்காரர்களாலும் என் உயிருக்கு ஆபத்துன்னு பலமுறை நீங்களே சொல்லி என்னை உள்ள தள்ளியிருக்கீங்க, பாதுகாப்பு சட்டத்துங்களை கைதும் பண்ணியிருக்கீங்க, அவனுங்களும் எனக்கு மிரட்டல் கடிதம்லாம் எழுதியிருக்கானுங்க இந்தாங்க, எந்த நிமிஷம் என் உயிர், அதுக்கு நீ வச்சிருந்த துப்பாக்கி அதெல்லாம் செல்லாதுன்னு நீ தாங்க சொல்லிட்டேன், இப்போ இருக்கிற துப்பாக்கி இந்த வெப்லியன்ஸ் காட்டு இன்ஸ்பெக்டர்லாம் வச்சிருக்காரு, இது வெப்லியன்ஸ் காட்டு, இதெல்லாம் தீவிரவாதிகளை ஒடுக்க பயன்படாது, நவீனப்படுத்தணும்னு மத்திய அரசு 60 கோடி ரூபா வாங்கி நவீனப்படுத்தி ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் வச்ச, அப்போ பப்ளிக் சர்வெண்ட் நீயே, எனக்கு வந்த வேலைக்காரன் நீயே, நவீனப்படுத்தின துப்பாக்கி நான் நாட்டு துப்பாக்கியா, அடே யோசிச்சேன் எனக்கு இது ஆகாது, கமிஷனரே சொல்லிட்டாரு இதெல்லாம் குப்பைகள், 303 எல்லாம் குப்பைகள், 12-bore gun எல்லாம் குப்பைகள்னு கமிஷனரே நீங்களே ஒரு போலீஸ் கமிஷனை போட்டு மத்திய அரசு சொல்லி மத்திய அரசு ஒத்துக்கிட்டு உங்களுக்கு 100 கோடி ரூபா சாங்ஷன் பண்ணியிருக்குது, இப்போ என்னமா நவீனப்படுத்துறீங்க, நீங்கள்லாம் நவீன துப்பாக்கி வச்சுக்கணும், நான் நாட்டு துப்பாக்கியும் பழைய காலத்து துப்பு சுல்தா ஆயுத அலி காலத்துலையும் வச்சுக்கணும், அப்படி என்ன உங்கள் அம்மா வாயில் பெற்றுட்டா, எங்கள் அம்மா சாதாரணமாக பெற்றுட்டா, ஐயா எனக்கு வேண்டாம் இந்த பிரச்சனை, குடி ஜெயலலிதாவுக்கு, ஏன் நான் உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு, போலீஸை ஜெயலலிதாவே நம்பாம தானையா வடநாட்டிலேருந்து பிளாக் கேட்டை கொண்டு வந்து வச்சிருக்குது, போலீஸ் துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெயலலிதாவே போலீஸை நம்பவில்லை, பிளாக் கேட்டை கொண்டு வந்து வச்சிருக்குது, நீ எனி போய் நம்ப சொன்னா ராவுத்துறை கொக்கா பிறந்த குதிரைக்கு என்கிட்ட கோதுமல்வா, சங்கராச்சாரியாருக்கு பாதுகாப்பு கொடுப்பவன் ரெண்டு பேரு மிஷின் கண்ணோட இருக்கான், என்னடா நாட்டில் இந்த மக்களுக்கு ராவும் பகலும் உழைக்கிற எனக்கு உரிமை இல்லையா, நாட்டு மக்களோட வரிப்பணத்தை சுரண்டி திங்கிற சங்கராச்சாரியாருக்கு நவீன துப்பாக்கி, இந்த நாட்டில் நான் பிறந்தனா அவன் பிறந்தனா எல்லாருக்கும் சமமா இல்லையா, அதை சொல்லுங்க, சந்தியாவுலையும் சாக்கடையில் பிறந்தவனும் சமமா இல்லையா, சட்டத்தின் முன் ரூல் ஆஃப் லா இருக்கா இல்லையான்னு தெரியும், அதுக்காக சுப்ரீம் கோர்ட் கூட போறேன், இப்போ யோசிச்சுட்டு கஸ்டம்ஸில் போய் எழுதி வாங்கிட்டு வாங்க, யோ நாட்டு வைத்தியம் பார்க்குறவன் நாட்டு வைத்தியம் பார், மாட்டு ஆஸ்பத்திரி டாக்டர் மாட்டுக்கு தான் வைத்தியம் சொல்லணும், மனுஷனுக்கு சொன்னானா குற்றம், நீ போலீஸ் கமிஷனர் லைசன்ஸ் கொடுக்க முடியுமா முடியாதா அதை சொல்லு, கஸ்டம்ஸ்கிட்ட அதை நான் பார்த்துக்கிறேன், அப்படி போட்டு இப்போ தகராறில் இருக்குது, அதே மாதிரி ரிட்டுக்கு போயிடும், போனால் எனக்கு சத்தியமாக ஆர்டர் கிடச்சிரும், அடுத்த முறை தஞ்சாவூருக்கு AK-47 துப்பாக்கியோடு வந்து காட்டு பாரு, அதை நான் வாங்காமல் விட மாட்டேன், எனக்கு பாதுகாப்பு கூடு, இந்தியால சந்தியா புள்ளியும் சங்கராச்சாரியார் புள்ளிகளும் தான் நல்லா இருக்கணுமா, நாங்களா நல்லா இருக்க கூடாதா, எங்களுக்கு சமமா இருக்கணும் போட்டிருக்கேன், பாருங்க அடுத்த முறை தஞ்சைக்கு வரும்பொழுது AK-47 லைசன்ஸ் துப்பாக்கியோடு வந்து உங்களை சந்திக்க நீங்கள் அனைவரும் ஆசி கூறுகள் என்று கூறிய உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம்.